பிசாசு ஏன் தேவ மனுஷனுக்கு விரோதமாக எழும்புகிறான் பிசாசு ஏன் தேவ மனுஷர்களுக்கு விரோதமாக எழும்புகிறான்? இப்போ அதுக்கு ரெண்டு மூன்று காரணங்கள். ஒரு காரணம், பிசாசு விரும்பின இடம் அவனுக்கு கிடைக்கல, ஆனா நமக்கு ஆண்டவர் கொடுக்க போறார். அந்த சிங்காசனம் எனக்கு அது வேணும்னு சொன்னான், கிடைக்கல, நமக்கு ஆண்டவர் தர போறான்னா நான் விட மாட்டேன், எனக்கு கிடைக்கலன்னா உனக்கும் கிடைக்கக்கூடாது. அது ஒரு காரியம். இரண்டாவது, நீங்களும் நானும் தேவ சாயலின்படி உண்டாக்கப்பட்டவன். பிசாஸ் நம்ம பார்க்கும்போது தேவன் ஞாபகம் வருது, அதனால கோவம் அவனுக்கு. இவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் வருது, அந்த ஆண்டவருக்கு விரோதமாக நான் எழும்புறேன். அது ரெண்டாவது, நம்ம பார்க்கும்போது கடவுள் ஞாபகம் வருது அவனுக்கு. மூன்றாவது, கடவுளை பழி வாங்க முடியாது இல்லையா? ஆண்டவர் போய் பிசாஸ் ஷூட் பண்ண முடியுமா, அடிக்க முடியாது, கத்தி வச்சு வெட்ட முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எப்படி பழி வாங்கலாம்? அவருக்கு பிடிச்ச ஆளில் பழி வாங்கி பழி வாங்கலாம். ஒரு ஆளை பிடிக்க முடியல, ஒரு ஆள் பெரிய ரவுடியாக இருக்கிறான், அவனை ஒன்றும் செய்ய முடியல, ஆனால் அவனுடைய பிள்ளையை செய்யலாமே, கடத்திட்டு போகலாமே, காசு கேட்கலாமே. இதுதான் பிசாசு நம்மை பகைக்கிறதுக்கு காரணம்.